உறவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, இந்த காலை நேரத்திலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று. அப்படி தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், மனிதனை படைத்தவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், அவர் கட்டளையிடும் பொழுது, அவர் சொல்லும் பொழுது நடந்திருக்கிறது. கட்டளையிடும் பொழுது அந்த காரியமானது நிறைவேறி இருக்கிறது. அவர் இந்த பூமியிலே மனிதனாக ஜீவித்த நாட்களில் பரிசுத்தம் உள்ளவராக, தாழ்மையுள்ளவராக, சாந்த குணமுள்ளவராக, அற்புதங்களை செய்கிறவராக அவர் எங்கும் சுற்றித் திரிந்தார். அன்பானவர்களே, அவர் மனிதனாக 3.5 ஊழியத்தை செய்த நாட்களிலே அவர் சொன்ன காரியங்கள் நடந்திருக்கிறது. அவர் கட்டளையிட்டு சொன்ன காரியங்கள் நிறைவேறியிருக்கிறது. ஆகவே இன்றைய தினத்திலும் கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கும் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்து கொண்டு வருகிறார். தேவன் தம்முடைய ஊழியர்களை, தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு மகிமையான காரியங்களை அவர் செய்து கொண்டு வருகிறார். ஆகவே அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு காணப்படுங்கள். விசுவாசத்தோடு கர்த்தரிடத்திலே கேளுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிற காரியங்கள் நடக்கும். அவர் கட்டளையிட காரியங்கள் நடக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை வழி நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு இயேசப்பா, ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி நீர் ஆசீர்வதியும் நீ செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.